ஆண்களோட உடல்ல எங்க வச்சாலும் நம்ம வலி தங்கிட முடியும். ஆனா ரெண்டு காலுக்கு நடுவுல, அதாவது டெஸ்டிகல்ஸ்னு சொல்லப்படுற விரல உதிச்சிட்டாங்கன்னா உயிர் போறளவுக்கு வலி ஏற்படும்ல. அது ஏன்? அதுலேயுமே விரல வலிக்கிறத தாண்டி பெரும்பாலும் நமக்கு அடிவயத்தில் தான் அதிகமான வலி ஏற்படுத்தும். அதுக்கு என்ன காரணம்? இதனால குழந்தை பெற்றுக்கிறது ஏதாவது பிரச்சனை வந்துருமா? இந்த மாதிரி கேள்விக்குடான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உடம்போட மற்றங்கள் மாதிரி இல்லாமல் விரைப்பையில் பார்த்தீங்கன்னா பெருசாக தசைகளோ எலும்புகளோ கொழுப்புகளோ இருக்காது. இதனால் இங்கே அடிப்படும்போது அந்த மொத்த ஃபோர்ஸுமே விரை உள்வாங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விரைப்பே ஒரு சென்சிட்டிவான பகுதி அப்படின்றதால இதை பாதுகாக்கிற விதத்தில் இயற்கையாகவே வலி உணக்கூடிய சென்சரிங் நியூரான்ஸும் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும். இப்போ இங்கே அடிப்படும்போது சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்ற சிக்னல் விரையிலேருந்து ரிலீஸ் ஆகி அந்த மூளைக்கு போய் சேரும். இந்த மூளையும் அதுக்கு ட்ரிகர் ஆகி வலியை தரக்கூடிய சிக்னல் அங்கே அனுப்பும். விரையில் அதிகமான சென்சரிங் நியூரான்ஸ் இருக்குன்னு இப்போ சொன்னேன் இல்லையா? அதனால் அதிகமான சிக்னல்ஸும் இங்கேருந்து மூளைக்கு போகும். நமக்கு வலியும் ரொம்ப அதிகமாகுது. வலிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் அடிப்பட்ட இடத்துல வலி ஏற்படுத்த விட்டுட்டு எதுக்கு அடிவயத்தை வலிக்க வைக்கணும்? அது ஏன்னா அடிவேரும் விரையும் ஸ்பெர்மடிக் கார்டு அப்படின்ற ஒரு நரம்பை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான். எப்படின்னா, நம்ம அம்மாவோட வயிற்றில் ஒரு கருவை நம்ம வளர்ந்துட்டு இருக்கும்போது கிட்னியும் விரையும் ஒட்டுக்காக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கருவு மேற்கொண்டு ஒரு குழந்தைய வளர வளர விரை மட்டும் அந்த ஸ்பெர்மடிக் கார்டவே சேர்ந்து அப்படியே கீழே இறங்கிடுச்சு. இப்போ இங்கே அடிப்படும்போது அந்த நரம்பு இன்னுமே கனெக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம அடி வயிற்றை வலிக்க வைக்குது. இதனால தான் நம்ம அடிப்பட்ட உடனே வயிற்றை பிடிச்சி சுருண்டு உட்காந்துடுறோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல அடிப்பட்டு அது இன்னொரு இடத்துல வலி ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதை தான் ரெஃபர்டு பெயின் இல்லாட்டி ரிஃப்ளெக்ட் பெயின்னு சொல்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இதே நேரத்தில் மூளையில் எண்டார்ஃபின்ஸ்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். எண்டார்ஃபின்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ஏற்படுற வலியை போக்க இயற்கையாகவே ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பெயின் ரிலீவர் தான் அது. துரதிர்ஷ்டவசமாக இப்போ இங்கே அதிகமான வலியை உண்டாகிறதுனால அதிகமான எண்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகும். இதனால் ஒரு சில நபர்களுக்கு சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு தலைவலியும் வாந்தியும் வர வைக்கும். இன்னும் சில நபருக்கு மயக்கம் கூட வர வைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி தான் எப்போவுமே தோணும். மனித உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பரிணாம வளர்ச்சி அதுக்கேற்ற மாதிரி உடலை தகவச்சு கொடுக்கும் தானே? அப்புறம் ஏன் இன்னுமே விரைப்பை மட்டும் ஈஸியாக அடி வாங்குற மாதிரி வெளியே அமைஞ்சிருக்கு? அது ஏன்னா விரைப்பைக்கு ஒரு முக்கியமான செயல்பாடு இருக்குது. அது என்னென்னா, இனப்பெருக்கத்திற்கு அடித்தளமாக அமையக்கூடிய விந்தணுக்களை உற்பத்தி பண்ணி அதை பாதுகாக்கிறது ஒரு வேலையே. இதை செய்கிறதுக்கு தகுந்த வெப்பநிலை இப்போ வந்து தேவை. கரெக்டாக சொல்லணும்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை விட 2.5 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் விந்தணுக்கள்னால உயிர் வாழ முடியும், திடமாகவும் இருக்க முடியும். ஒருவேளை விரைப்பை நம்ம உடம்புக்குள்ளே இருந்திருந்தால் நம்ம உடம்பு சுட்டை தாங்க முடியாமல் அதில் இருக்கிற விந்தணுக்கள் எல்லாமே செத்து போயிருக்கும். இந்த காரணத்தினால தான் விரைப்பை வந்து ஈஸியாக காத்துப்படுற மாதிரி வெளியே அமைஞ்சிருக்கு. எதிர்பாரு நேரத்தில் நமக்கு அடியும் பட்டுருது. சரி, விரையில் அடிப்பட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் கிட்டே கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அடிப்பட்டதுக்கப்புறமா அங்கே வீக் ஏதாவது இருக்கா, இல்லை ரத்த கசிவு எதுவும் இருக்கா, இல்லை விரைப்பை செவந்து இருக்கா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஒருவேளை ரத்த கசிவு இல்லை, செவந்தா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக ஒரு காட்டன் துணியில் ஐஸ் கட்டியை வச்சு அங்கே வைக்க சொன்னாங்க. ஆனால் நேரடியாக வைக்கக்கூடாது, துணி மேலே தான் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வலி கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. வலி குறைஞ்சிச்சு அப்படின்னுக்கா அப்படியே விட்டுறக்கூடாது. உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. ஏன்னா அடி ரொம்ப வளமாக பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நேரங்களில் இந்த விரைப்பை கிளியவோ இல்லை விரைக்குடி சுற்றிக்கவோ வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை விரைக்குடி சுற்றி இருந்து நம்மளும் 6 மணி நேரத்துக்குள்ளே போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா விரைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி அது அழுகி போய் கடைசியில் அதை அகற்ற சுச்சுவேஷன் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வலி குறைஞ்சாலும் சரி, வலி குறையாட்டையும் சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி அடிப்படுறதுனால ஒரு சில சமயங்களில் ஆண்மைக்குறிவு ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்படாதீங்க, அது ஒரு ஆணோட வாக பொறுத்தும் விரையில் படுற அடியை பொறுத்தும் மாறுபடும். அதுக்காக சின்ன அடிப்பட்டால் கூட உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்ல வரல, சின்ன அடிதானே சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுற வேணாம் சொல்ல வரோம். ஸோ எப்படி இருந்தாலுமே தயங்காமல் டாக்டர் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்த மாதிரியே நம்ம அந்தரங்க உறுப்புகள் இருக்க முடி எதுக்கு இருக்குது, அதோட பயன் என்ன, அதை ஷேவ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இந்நேரம் அந்த கார்டில் வந்திருக்கும், வீடுங்க கிளிக் பண்ணி பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க.